வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா, இந்த மேட்ச் வந்து திங்கட்கிழமை 7:30 நடைபெறும். இடம் பார்த்திங்க அப்படின்னா எந்த கிரவுண்டில் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியமில் தான் நடக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆருக்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னமும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சரியான சேனலில் தான் இருக்கோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய யூஸர் வந்து ஆக்டிவாக இருக்கிற சேனலில் தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம சேனல் நேமில் நிறைய ஃபேக்கான சேனல் க்ரியேட் பண்ணி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க காசு கேட்டு. ஸோ நான் யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேன். ஸோ அப்படியே நான் ரிப்ளை பண்ணாலும் நம்மளோட அஃபிஷியல் பாட்டிலிருந்து தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். அதுவும் நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜில் தான் நான் உங்ககிட்ட மோஸ்ட் ஆஃப் பேசுவேன். ஸோ அதனால் என்னோடய வாய்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், இல்லைனா தயவு செஞ்சு யாருக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய காசு வேஸ்ட்டாக போனதுக்கப்புறம் நம்ம கதறி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ப்ரைம் அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அது உங்களுடைய மிஸ்டேக். ஸோ அதனால் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனாக ஸ்போர்ட்ஸ் ஆப் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு கரண்ட்டில் நல்ல ட்ரெண்டிங்காகவும் ஆகிட்டுருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம தமிழ் யூஸர் வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து எந்த ஸ்டேடியமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியமில் தான் நடக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வந்து இனிஷியலில் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும், ஃபாஸ்ட் போலருக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும், சேசிங் டீம் வந்து அதிகமாக இந்த கிரவுண்டில் வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட் என்ன மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரே ஒரு மேட்ச் வந்து சண்டே வந்து ஒரு மேட்ச் இந்த கிரவுண்டில் நடக்குது. அந்த மேட்சுக்கான நான் ரிசல்ட் கொடுக்கல, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ மேக் பண்ணதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து மோஸ்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹை ஸ்கோர் போயிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான் போயிருக்கு. ஏன்னா மும்பை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப இதாக தான் இருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் போயிருக்கு, 187-176 ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் போயிருக்கு, அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி கொஞ்ச நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 மேட்ச்சில் 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 4 ஒரே ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த கிரவுண்டோட ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரிசல்ட் இந்த சீசனில் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 மேட்ச் நடந்திருக்கு, 5 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 5 பேட்டிங் செகண்ட். மோஸ்ட்டாக அந்த கிரவுண்ட் இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் இரு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் தொடர்ந்து 4 மேட்ச் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6 மேட்சில் 1 மேட்ச் மட்டும்தான் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. மீதி 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் தான் வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் தான் இந்த கிரவுண்டில் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் 160, ஹை ஸ்கோர் 122, லோ ஸ்கோர் 131-10. எந்த மாதிரியான ஸ்கோர் அதிகமாக போகுதுன்னா 100-149 7 டைமும், 150-199 11 டைமும், 200+ ஒரு 2 டைம் தான் போயிருக்கு. இந்த கிரவுண்டில் ஃபாஸ்ட் போலர்ஸ் எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் வந்து இதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபாஸ்ட் போலருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 30 விக்கெட் தான். ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் ஃபாஸ்ட் எடுக்காங்க அப்படின்னா 1 விக்கெட் ஸ்பின்னர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அதை விட கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எப்போதுமே இந்த வான்கடே ஸ்டேடியமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்க்கலாம். ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆருக்கும் மொத்தம் இந்த சீசன் ஐபிஎல்லே நடந்த மேட்சஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐபிஎல்ல 26 மேட்ச் நடந்திருக்கு. இதில் ஆர்ஆர் வந்து 12 டைம் வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் கேகேஆர் பார்த்தீங்கன்னா 13 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் 13 வாட்டி தோற்றுருக்காங்க, கேகேஆர் பார்த்தீங்கன்னா 12 டைம் வந்து ஆர்ஆர் கிட்ட தோற்றுருக்காங்க. இவங்களோட கம்மியான ஸ்கோர் 125, அதிகமான ஸ்கோர் 210. இவங்களோட கம்மியான ஸ்கோர் 81, அதிகமான ஸ்கோர் 217. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, இங்கே 13 இங்கே 12.
ஸோ ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஆர்ஆருக்கும் கேகேஆருக்கும். ஸோ போட்டி வந்து கடுமையாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் யார் வின்னாவோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி குவாலிஃபைர் தகுதி இழந்த மாதிரி தான் கேகேஆர் வந்து, ஏன்னா ரொம்ப கேவலமாக இந்த சீசன் ஆடிட்டாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஸ்டார்டிங்கில் இருந்தே சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆர்ஆர் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு 60% அது வின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 40% சான்ஸ் இருக்கும். ஸோ 1000 ரூபா ஃப்ரீ கிவ்அவே க்வெஸ்சனில், மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் யார், லோவஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் யார் இந்த மேட்ச்சில் அப்படிங்கிறத வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பேட்ஸ்மேன் வெர்சஸ் கேகேஆர் பவுலர்ஸோட பேட்டில் பார்க்கலாம். ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நரேன் பாலில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுதி பாலில் ரொம்பவே வீக் ஆடி இருக்கார். அப்புறம் ரசல் பாலில் 2 டைம் அவுட் ஆயிருக்கார். உமேஷ் யாதவ் பாலில் 2 டைம் அவுட் ஆயிருக்கார். வருண் சக்கரவர்த்தி பாலில் 2 டைம் அவுட் ஆயிருக்கார். மாவி பாலில் 1 டைம் அண்ட் கம்மிங்ஸ் பாலில் 1 டைம். ஸோ நரேன் பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுதி, இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் பட்லர் வந்து ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து படிகளை பொறுத்த வரைக்கும் ரசல் பாலில் 1 டைம் அண்ட் சுனில் நரேன் பாலில் மட்டும் 1 டைம் அவுட் ஆகியிருக்காரு. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் நரேன் பாலில் கொஞ்சம் வீக்காக ஆடிட்டுருக்காரு, இது 3 வாட்டி அவுட் ஆகியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உமேஷ் யாதவ் பாலையும் கொஞ்சம் வீக் ஆடிட்டுருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா மாவி பாலில் நிறைய டைம், 4 டைம் அவுட் ஆகியிருக்காரு. பட் இந்த மேட்ச்சில் மாவி வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் உமேஷ் யாதவ் அண்ட் நரேனுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ரசல் பாலில் 2 டைம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் அவுட் ஆகியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நரேன் பாலில் 1 டைமும், அப்புறம் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பாலில் 1 டைமும் அவுட் ஆகியிருக்காரு. ரியன் பராகை பொறுத்த வரைக்கும் ரசல் பாலில் 1 டைம் அண்ட் சுனில் நரேன் பாலில் 1 டைம். ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா யார் நேம் வந்து காமனாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுனில் நரேன். சுனில் நரேன் வந்து எல்லா பேட்ஸ்மேனுமே விக்கெட் எடுத்திருக்காரு. பட்லர் விக்கெட் எடுத்திருக்காரு, படிகள் அவுட் ஆகியிருக்காரு, சஞ்சு சாம்சனை வீக்காக ஆடியிருக்காரு, ஹெட்மேர் அவுட் ஆகியிருக்காரு, ரியன் பராக அவுட் ஆகியிருக்காரு. ஸோ சுனில் நரேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயராக இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசல் நேமும் எல்லா இதுலேயுமே வருது மோஸ்ட்டாக. ஸோ அதனால் ரசலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உமேஷ் யாதவ், உமேஷ் யாதவ் இந்த சீசன்லேயே நல்லாவே பவுலிங் பண்ணுறாரு. ஸோ உமேஷ் யாதவுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 3 பேருக்கு வந்து ஆர்ஆர் பவுலர்ஸை வந்து பேட்ஸ்மேனை வந்து அதிகமாக அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் பேட்ஸ்மேன் வெர்சஸ் ஆர்ஆர் பவுலர்ஸோட பேட்டில் பார்க்கலாம். ஸோ வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஹால் பாலில் 1 டைம் அவுட் ஆகியிருக்காரு, ட்ரெண்ட் போல்டு பாலில் 1 டைம் வந்து அவுட் ஆகியிருக்காரு. ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு பாலில் 6 டைம் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ ரொம்ப வீக் ஆடி இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைம் அவுட் ஆகியிருக்காரு, சஹால் பாலில் 1 டைம் அவுட் ஆகியிருக்காரு அண்ட் அஸ்வின் பாலில் 1 டைம் வந்து அவுட் ஆகியிருக்காரு. ஐயரை பொறுத்த வரைக்கும் சஹால் பாலில் 1 டைம் அவுட் ஆகியிருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனி பாலில் 1 டைம் அவுட் ஆகியிருக்காரு. நிதிஷ் ராணாவை பார்த்திங்க அப்படின்னா சஹால் பாலில் ரொம்பவே வீக் ஆடிட்டுருக்காரு, 5 டைம் வந்து அவுட் ஆகியிருக்காரு. சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்டு பால்லையும் சரி சஹால் பால்லையும் சரி ரொம்பவே வீக்காக ஆடிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்வின் பாலில் 1 டைம் அவுட் ஆகியிருக்காரு. ரசலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அஸ்வின் பாலும் சரி ட்ரெண்ட் போல்டு பாலும் சரி ரொம்ப வீக் ஆடிருக்காரு அண்ட் சஹால் பாலை 1 டைம் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு காமனாக யார் நேம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சஹால் நேம் வந்து நல்லா மென்ஷன் ஆகுது எல்லா பிளேயர்ஸ்லையுமே. ஸோ சஹால், அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வின். ஸோ அது ட்ரெண்ட் இவன் நம்ம சஹால் பாலுமே கொஞ்சம் சஹால் ட்ரெண்ட் போல்டு. ஸோ இந்த 3 பேருக்குமே கொஞ்சம் நீங்கள் வந்து ஆர்ஆர் பவுலர்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிளேயர்ஸ் எப்படி இந்த சீசனில் ஆடிருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸை வச்சு பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பட்லர் அண்ட் படிகள் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் ஆடக்கூடியவங்க, ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே அதிரடி ஆடிட்டுருக்காரு, இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃப்ளாப் கொடுத்தாரு, மீது எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடிட்டுருக்காரு. ஸோ காமனாக எல்லாருமே கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா கண்டிப்பாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிடுவாங்க பட்லரை பொறுத்த வரைக்கும். படிகள் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஆடுறதில்ல கடந்த 2 மேட்சாக. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமே தவிர, பட் அது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரன்னுக்கு மேலே இந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன் டவுன் பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனும் உண்மையிலே இந்த சீசன் வந்து நல்லா நின்று நிதானமாக
ஆடிட்டுருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டார். ஸோ சஞ்சு சாம்சன் ஆல்சோ ஸ்மால் லீக்கு வைஸ் கேப்டனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பார். அடுத்து ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக இறக்கி விடலாம், இல்லைனா இதே டைத்தில் கூட இறக்கி விடலாம். ஏன்னா ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா எல்லா மேட்ச்சுமே ஸ்டார்டிங்கில் சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாரு. கடந்த ஒரு மூணு மேட்சாக பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்மி, ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ஆறு மேட்சாக பார்த்திங்கன்னா ஹெட்மேயர் வந்து உண்மையிலே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதனால் ஹெட்மேயர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப முக்கியமான பிளேயர் தான். அடுத்து மிச்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் ஐபிஎலுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்லாம் கிடையாது. அடுத்து ரியன் பராகை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்லேயே ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் சூப்பராக ஆடி கொடுத்தாரு, 56 ரன். மற்ற எந்த ஒரு மேட்சுமே பெருசாக ஆடி கொடுக்கல. ஸோ பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஆருக்கு வந்து ஆறு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஆறு பேரில் பார்த்திங்க அப்படின்னா பட்லர் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிடுவாங்க, அண்ட் சஞ்சு சாம்சன் அண்ட் படிகள். உங்களுக்கு படிகள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஹெட்மேயரோடு போகலாம். மற்றபடி அந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் ரெண்டு பேர் ப்ளஸ் ஒன்டன் பிளேயர், இந்த மூணு பேரை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஓகே. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து இப்போ நல்லாவே பவுலிங் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த நாலு மேட்ச் அஸ்வின் வந்து நல்லா போலிங் பண்ணிட்டுருக்காரு. கே குல்தீப் சனும் அதே மாதிரி தான் நல்லாவே போலிங் பண்ணிட்டுருக்காரு. கடந்த ரெண்டு மேட்சாக இறக்குனாங்க, நல்லா போலிங் பண்ணுறாரு. ட்ரெண்ட் போல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் டெத்தில் போலிங் பண்ணுறதுனால விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்து கொடுக்கலாம். சஹால் எப்போவுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய போலர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், சஹால் இந்த மூணு பேரை எடுக்கலாம், இல்லைனா அஸ்வின், சஹால், கிருஷ்ணா இந்த மூணு பேரை நீங்கள் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம், எந்த ஒரு மூணு காம்பினேஷன் வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே பாசிபிள் 11 ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லா மேட்சுமே பாசிபிள் 11 வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச் பின்சேர் எடுக்கிறாங்க, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறையா ஓப்பனிங் இறக்குறாங்க, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா செல்டான் ஜாக்சன் எடுக்கிறாங்க, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா மாவியை எடுக்கிறாங்க, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிளேயிங் 11 வந்து ப்ராப்பராக அவங்களால எடுக்கவே முடியல. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மன் வந்து பிஞ்சும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அய்யர் தான். பிஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன், ஆனால் ஐபிஎலுக்கு வந்து அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாக ஆடினதே கிடையாது. ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடினார், அந்த மேட்ச் வந்து நம்ம நல்ல நேரத்துக்கு அவரை எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் சந்திக்க வேண்டியது ட்ரெண்ட் போல்டு பாளையும் பிரசித் கிருஷ்ணா பாளையும் தான் ஆடணும் அவர். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அய்யர். வெங்கடேஷ் அய்யர் இந்த சீசனில் ஒன்றுமே கிடையாது, இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடினார். மற்றபடி ஒரு மேட்ச் கூட உருப்படியாக இவர் 25 ரன் கூட ஆடி கொடுக்கல அந்த டீமுக்கு. ஸோ அதனால் ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுமே வேஸ்ட்டு தான். இதில் கொஞ்சம் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஞ்ச் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் எடுக்கணும்னு நினச்சா நம்ம பிஞ்ச் எடுத்துக்கலாம். ஒன் டவுன் பிளேயர், ஒரு தரமான பிளேயர் ஸ்ரேயஸ் அய்யர். எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஸ்ரேயஸ் அய்யர். ஸோ அதனால் காமனாக எல்லாருமே ஸ்ரேயஸ் அய்யரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் நிதிஷ் ராணா, லாஸ்ட் மேட்ச்சில் யாருமே நிதிஷ் ராணாவை செலக்ட் பண்ணல, நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா 57 ரன் அடித்தார், ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவர் சந்திக்க போகிறது பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இவர் மேக்ஸிமம் ஒரு 6th ஓவருக்கு அப்புறம் தான் இறங்குவார். 6 to 13 ஓவர் வரைக்கும் பிடிக்காருன்னா இந்த ஓவரில் தான் சஹால் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்வின், இவங்க ரெண்டு பேரும் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அஸ்வின் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸை சும்மாவே விட மாட்டார், அதனால் வச்சு செய்வார். அப்படிங்கிறதுனால இந்த ஓவரில் அவர் வர்றதுனால கண்டிப்பாக அஸ்வின் சஹால் பால் அவுட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நிதிஷ் ராணாவை இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் எடுக்காதீங்க. அடுத்த பொறுத்த வரைக்கும் பாபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர் தான், அந்த லெவலுக்கும் அவர் பெருசாக ஆடலை லாஸ்ட் மேட்ச் கூட. ஸோ வேஸ்ட்டு தான் அவரெல்லாம் டீமில் எடுக்கிறது. ஏன்னா எத்தனையோ தமிழில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய டேலண்டடான பேட்ஸ்மேன் இருக்காங்க, பட் அவர் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரீக் டைம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அவருக்கு, இப்போ கொண்டு டீமில் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரஸ்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் உள்ள ஒரு பிளேயர். ஸோ கடந்த ரெண்டு மேட்சாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃப்ளாப்பான ரிசல்ட், அதுக்கு முந்தின மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு, அதுக்கு முந்தின மேட்ச்லேயே ஒரு ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து சுனில் நரேன் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுத்துடுவார், ப்ளஸ் எப்போ வேணாலும் பேட்டிங்க்கு ப்ரொமோட் பண்ணலாம், ஓப்பனிங் ப்ரொமோட் பண்ணலாம், ஒன் டவுன் ப்ரொமோட் பண்ணலாம், டூ டவுனில் இறக்கிடலாம். ஸோ அதனால் சுனில் நரேனை வந்து கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் சோதி, அடுத்து பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா நல்லா போலிங் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில், ஒரு விக்கெட் எடுத்தார் லாஸ்ட் மேட்ச்சில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உமேஷ் யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் படி வருண் சக்கரவர்த்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கிராண்ட் லீக்கில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
வருண் சக்கரவர்த்தி பிளேயிங் லெவனில் இருந்தார்னா ஜிஏல ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுனில் நரேனையும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க, ஆரோன் ஃபின்ச்சையும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு பேரையும் பர்சனலாக கிராண்ட் லீக்கில் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஃபின்ச்சு, ஸ்ரேசையர், ரசல் அண்ட் நரேன் அண்ட் சோதி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் ஆறாவது ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு ஸ்மால் லீக்கில் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆறாறு பிளேயர்ஸோட கிராண்ட் லீக் இம்பார்ட்டன்ட் பிளேயர் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பவுலர்ஸுக்கும் இந்த மேட்ச்சில் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிராண்ட் லீக்கில் இந்த மூணு பேரையுமே தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா மூணு பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டன் இப்போ 10 டீம் போகிறீங்க அப்படின்னா அஸ்வினை ஒரு டீமில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், அதே டீமில் வைஸ் கேப்டனாக ட்ரெண்ட் போல்டாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா சஹால ஒரு டீமில் கேப்டனாக போட்டு அஸ்வின் அதே டீமில் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா விக்கெட் வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மூணு பேரை பர்சனலாக நான் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுவேன், நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் கேகேஆர் பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான் அந்த காரணத்தினால. ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்லர் அண்ட் படிகள் அண்ட் சஞ்சு சாம்சன், இந்த மூணு பேர் எல்லாருமே எடுப்பாங்க. உங்களுக்கு படிகள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல படிகளை ட்ராப் பண்ணிவிட்டு ஹெட்மேரை கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா ஹெட்மேர் வந்து ஃபஸ்ட்டு ஆறு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா படிகளை விட நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. கடந்த மூணு மேட்சாக தான் ஹெட்மேர் வந்து அந்தளவுக்கு ஒன்று சிங்கிள் டிஜிட்டில் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மேட்ச்சுக்கு படிகளை ட்ராப் பண்ணிவிட்டு ஹெட்மேரை கூட எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் எடுத்தாச்சு, பேட்டிங்கில் நாலு அஞ்சு அண்ட் ஆறு, இந்த ஆறு பேருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி டீம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாறை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ டாப் இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் அண்ட் ஒன் ரவுண்ட் பிளேயர், மூணு பேட்டிங்கும் எடுத்தாச்சு. அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அஸ்வின், சஹால், இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரசித் கிருஷ்ணாவை எடுத்திருக்கேன். ஏன்னா யாருமே ட்ரெண்ட் போல்டரை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா இவரை ட்ரை பண்ணுங்கள், அண்ட் ரிஸ்க்காக போகணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்ட் போல்ட். ஸோ நம்ம வந்து என்றைக்குமே சேஃபாக டீம் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ப்ரிவியூ பண்ணுறோம். ஸோ ரிஸ்க்காக வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்ட் போல்டை எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். ஏன்னா ட்ரெண்ட் போல்டை விட பிரசித் கிருஷ்ணாவை வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரணத்துக்காக நான் சேஃபாக வேணும்னா நீங்கள் பிரசித் கிருஷ்ணா, ரிஸ்க்காக போகணும்னா ட்ரெண்ட் போல்ட். ஸோ இப்போ கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நம்ம வந்து பிஞ்ச் அமௌண்ட் எடுத்திருக்கோம். அண்ட் ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் அயர், அதுக்கடுத்து டூ டவுன் த்ரீ டவுன்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசல் அண்ட் நரேன், ஏன்னா நரேனை வந்து எப்போ வேணாலும் அவங்க இறக்க உள்ள அந்த காரணத்தினால நரேனை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். அண்ட் சவுதியை வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து உமேஷ் யாதவ், உமேஷ் யாதவ் இந்த இடத்துல எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சவுதி எடுத்திங்கன்னா ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் உமேஷ் யாதவ் மூணு விக்கெட் எடுத்ததுனால எல்லாருமே உமேஷ் யாதவ் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் நான் சவுதியை ட்ரை பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த சீசனில் சவுதி வந்து எல்லா மேட்சுமே நல்லா விக்கெட் எடுத்தார். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பட்லர் எல்லாருமே கேப்டனை ட்ரை பண்ணுவாங்க, நரேன ரசலை வந்து வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து ஸ்ரேயசேர வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுவாங்க, இன்னும் நல்லா ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து சுனில் நரேனை வந்து வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பட்லர், அடுத்து பார்த்தீங்கன்னா ரசல், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயசேயர், அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், உங்கள் ஆப்பனண்ட் வந்து மேக்ஸிமம் இவங்களை தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக எஸ்எல்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த நாலு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த நாலு பேருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, வேறு யாரையும் ரொம்ப ரிஸ்க்காலாம் ட்ரை பண்ணாதீங்க, சேஃபாக ட்ரை பண்ணுறதே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர். ஸோ கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட், பவுலர்ஸோட பேட்டில், ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஓன் டீம் மேக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.